தொடர்ந்து உள்ளாட்டுச் செய்திகள். இலங்கையின் முதல் முஸ்லிம் பாடசாலையான கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி தேசிய கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 5 ரூபாய் பெறுமதியான நினைவு முத்திரையும் முதல் நாள் உரையும் வெளியிடப்பட்டது. அமைச்சர் ஏ எம் பௌசி தலைமையில் அதிபர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி அறிஞர் சித்திலம்பை உழாவி பாஷா ஆகியோரின் சிந்தனையில் உருவான முதல் முஸ்லிம் பாடசாலையாகும். ஏராளமான புத்திஜீவிகளையும் சமூகத்துக்கு பயனுள்ள நட்பிரஜைகளையும் உருவாக்கியுள்ள கல்லூரியின் பழைய மாணவர்களில் ஒருவராக மேல்மாகாண ஆளுநர் அலுவி மௌலானாவும் திகழ்கின்றார். கல்லூரி அதிபர் எம் எச் எம் ஜக்கரியா தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், பிரதி அமைச்சர் எம் எஸ் செல்லச்சாமி, மேல்மாகாண ஆளுநர் அலுவி மௌலானா உட்பட கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகரசபை மற்றும் மாநகரசபை உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மல்வான உலகிட்டிவல அல் மஹ்மூத் வித்யாலயத்தின் ஓராண்டு பூர்த்தி விழா